News Mix TV தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட வடிவ அழகிய முகமும் முத்து போன்ற பற்களுடைய வசீகரமான சிரிப்பழகையும் மீனை போன்றதொரு ஈர்ப்பிசை கண்களை தன்னகத்தை உடையவரும் குயிலினும் இனிய பிரத்யேக குரல் வளத்தை கொண்டவரும் சௌராஷ்டிரா மொழி தாய்மொழியாயினும் மலையாளம், தமிழ், தெலுகு, கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி திரையுலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் தனது தேர்ந்த நடிப்பால் வலவந்து கலை உலகின் செல்ல மகளாக பின்னர் கதையின் பிரதான நாயகியாக முத்திரை பதித்தவரும் அக்கால திரையுலக சுட்டி நாயகர் மாஸ்டர் பிரபாகரின் தந்தையும் பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா என்ற மழலை குரலின் மனம் கவர் பாடல் இடம்பெற்ற திக்கு தெரியாத காட்டில் திரைப்பட மீனாவாக இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் என்ற நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்திய வட்டத்துக்குள் சதுர திரைப்பட அணுவாக காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே என்று காதலின் ஆனந்த கனவுகளை வெளிப்படுத்திய சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்பட சரோஜாவாக விண்மேகம் விண்ணில் நின்று என்ற சகோதர பாசத்தை வெளிப்படுத்திய நான் சிகப்பு மனிதன் திரைப்பட அன்பு தங்கை சுமதியாக என திரைப்படத்திற்கு திரைப்படம் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து தனது தாய் மண்ணை விட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு அப்பால் வாழ்ந்து வந்தாலும் இன்றளவும் நினைவலைகளின் மறக்க முடியாத திரை உலக குழந்தை நட்சத்திர சிறப்பு நாயகி பேபி சுமதி அவர்களை பற்றித்தான். 1964 ஆகஸ்ட் 19 தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் சௌராஷ்டிரா மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பராமன் மற்றும் ராஜாமணி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி பேபி சுமதி ஆவார். இவருடன் 7 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் உடன் பிறந்தவர்களாவர். தந்தையானவர் மதுரை மேல ஆவணி மூல வீதியில் மகாத்மா ஸ்டுடியோ மற்றும் பிரபாகர் ஸ்டுடியோ என்ற புகைப்படம் எடுக்கும் நிறுவனத்தை சிறந்த முறையில் நடத்தி வந்த புகைப்பட கலை நிபுணர் ஆவார். கலையின் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த பேபி சுமதி அவர்களின் மூத்த அண்ணன் மாஸ்டர் பிரபாகர் அவர்கள் இயற்கையிலேயே கலை ஆர்வமும் அழகிய வசீகர தோற்ற பொலிவுடன் துடிப்பான சுட்டி குழந்தையாக வளர ஆரம்பித்தார். இதன் பேரில் தந்தை சுப்பராமனின் திரை உலக நெருங்கிய நண்பரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி நடித்த கைகொடுத்த தெய்வம் என்ற திரைப்பட தயாரிப்பாளருமான எம்எஸ் வேலப்பன் அவர்களின் ஆதரவினால் தமிழ் திரை உலகின் சூப்பர் ஹிட் திரைப்படங்களான சித்தி, பாமா விஜயம், திருவருட்செல்வர், வா ராஜா வா என எண்ணற்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி குழந்தை நட்சத்திர நாயகர்களில் முதன்மையானவராக வலம் வர ஆரம்பித்தார் மாஸ்டர் பிரபாகர் அவர்கள். இதன் அடிப்படையில் கலையின் பின்புலம், மூத்த சகோதரரின் கலை பயணம் ஆகிய காரணிகளால் பேபி சுமதி அவர்களின் திரை பயணமும் மிகவும் இலகுவாகவே ஆரம்பித்தது என்று கூறலாம். இதன் பேரில் சுமதி 2 வயதை எட்டிய வேளையில் தனது அண்ணன் பிரபாகர் தங்கி திரைப்பயணத்தில் பயணித்த அத்தையின் சென்னை வீட்டிற்கு மதுரையிலிருந்து இடம்பெயர்ந்தார். இதன் அடிப்படையில் வசீகரமிக்க தோற்ற பொலிவால் மலையாள திரை உலக ஈர்த்த பேபி சுமதி அவர்கள் 1969 ஏ வின்சென்ட் அவர்களின் இயக்கத்தில் பிரேம் நசீர், சாரதா நடிப்பில் வெளியான நதி என்ற திரைப்படத்தின் வாயிலாக முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக தனது 4 வயதில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து குட்டவள்ளி, கொச்ச நியாதி, அனுபவங்கள், பளிச்சக்கல், தேட்டு, முத்தசி உள்ளிட்ட மலையாள மொழி திரைப்படங்களில் கதையின் நாயகியர்களின் குழந்தை பருவ கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலக ரசிகர்களின் மனம் கவர்ந்து வந்த சுமதி அவர்கள் எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றி நடிப்பால் சிறப்பித்தும் வந்தார். 1969 நதி என்ற மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றிய சுமதி அவர்கள் அதே ஆண்டில் கலாகேந்திரா மூவிஸ் தயாரிப்பில் ஜோசப் ஆனந்தனின் 2 கோடுகள் என்ற நாவலை தழுவி இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சௌகார் ஜானகி, ஜெயந்தி நடிப்பில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்ற 2 கோடுகள் என்ற திரைப்படத்தில் அலுவலக ஊழியர் பாபு எனும் நாகேஷின் குழந்தை சுமதியாக,
முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார். தனது அண்ணன் மாஸ்டர் பிரபாகருடன் மேற்கண்ட திரைப்படத்தில் தோன்றிய சுமதி அவர்களை நாகேஷ் அவர்கள் கூடையில் மறைத்து வைத்து அலுவலகம் கொண்டு வரும் காட்சிகளையும் தனது மழலை மாறாத குரலில் குழந்தை சுமதி அவர்கள் பேசும் காட்சிகளையும் அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க இயலாதுதான். இதனைத் தொடர்ந்து மாஸ்டர் பிரபாகருக்கு புகழ் மகுடம் சூட்டிய அருட்செல்வர் ஏ பி நாகராஜனின் வா ராஜா வா என்ற திரைப்படத்தில் அவருடைய தங்கையாகவே தோன்றிய பேபி சுமதி அவர்கள் இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் நான் ஏன் பிறந்தேன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் திருடன், எங்கிருந்தோ வந்தாள், தங்கைக்காக, குருதட்சணை, என்னை போல் ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஜெமினி கணேசனுடன் அவரே என் தெய்வம், அன்னை வேளாங்கண்ணி, சிவகுமாருடன் திருமலை தென்குமரி, ஜெய்சங்கருடன் பெண் தெய்வம், ரவிச்சந்திரனுடன் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன், முத்துராமனுடன் சொந்தம், காரைக்கால் அம்மையார், பிரமிழாவுடன் கோமாதா என் குலமாதா, சுவாமி ஐயப்பன் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்ற பேபி சுமதி அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் என்ற மக்கள் திலகத்தின் திரைப்படத்தில் அவரது தம்பி தங்கைகளில் ஒருவராக தோன்றியிருப்பார். சங்கர் கணேஷ் இசையில் அவினாசி மணி அவர்களின் பாடல் வரிகளில் சிஎம்எஸ்ஸின் வசீகர குரலில் இடம்பெற்ற தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு என்ற பாடலில் வசீகரித்திருப்பார் பேபி சுமதி அவர்கள். பேபி சுமதி அவர்கள் கதையின் பிரதான நாயகி வீணாவாக தோன்றிய திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்தில் மனம் கவரும் வகையில் தோன்றியிருப்பதோடு எம்எஸ்பியின் இசையில் பாலியின் வரிகளில் எம்எஸ் ராஜேஸ்வரியின் மழலை குரலில் ஒலித்த பூ பூவாய் பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா என்ற பாடலில் குழந்தைகளின் மனம் மட்டுமின்றி பெரியவர்களின் மனதையும் தனது குழந்தைத்தனமிக்க குறும்பால் கவர்ந்திருப்பார். இதைப் போலவே நடிகர் திலகத்தின் எங்க மாமா என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வளர்க்கும் ஆதரவற்ற பிள்ளைகளில் ஒருவராக அன்னி பெசன்ட் என்ற குழந்தை கதாபாத்திரத்தில் தோன்றியிருப்பதோடு எம்எஸ்வி கண்ணதாசன் இசை கூட்டணியில் டிஎம்எஸ் பின்னணியில் ஒலித்த செல்ல கிளிகளாம் பள்ளியிலே என்ற பாடலை யார்தான் மறக்க இயலும்? இதைப் போலவே நடிகர் திலகத்தின் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்தில் செல்வி என்ற குழந்தை கதாபாத்திரத்தை ஏற்ற சுமதி அவர்கள் எம்எஸ்வி இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் டிஎம்எஸ்ஸின் சோகம் இழையோடிய கணீர் குரலில் ஒலித்த ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரை கண்ணா என்ற பாடலில் குழந்தை கண்ணனாக தோன்றியதோடு மட்டுமில்லாமல் என்னை போல் ஒருவன் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் மகள் சாந்தியாக தோன்றியவர் டிஎம்எஸ் பின்னணியில் ஒலித்த தங்கங்களே நாளை தலைவர்களே என்ற பாடலில் புன்னகை பூத்த முகத்துடன் மனதை நன்கு கவர்ந்திருப்பார். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக மிளர்ந்தவர் இதன் பின்னர் சற்று வளர்ந்தவராக 1978 எம்ஏஎம் பிலிம்ஸ் தயாரிப்பில் மகரிஷியின் கதையை தழுவி எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் அணு என்ற லதாவின் இளமை பருவ நட்சத்திர நாயகியாக சுமதி அவர்கள் தோன்றியிருப்பார். இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் நட்பின் ஆழத்தை பறைசாற்றும் வகையில் எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா, உமாதேவி பின்னணி குரலில் மாலதி என்ற பேபி இந்திராவுடன் இணைந்து பேபி சுமதி அவர்கள் பாடி நடித்த இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் என்ற பாடல் இன்று வரை நெஞ்சத்தை விட்டு அகலாத அற்புத பாடலாகும். இவ்வாறு வளர் பருவத்தை எட்டிய பேபி சுமதி அவர்களின் திரை வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் 1979 பகவதி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கே பாக்கியராஜின் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படத்தில் சரோஜா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நாயகியாக திரை உலகில் அறிமுகமான சுமதி அவர்கள் கதையின்படி தந்தையற்ற நிலையில் விதவை தாயுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூத்த அக்காவாக வறுமை மிக்க சூழலிலும் தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்ற கொள்கை கொண்டவராக படிப்பில் அக்கறை செலுத்தி வளர்பவர் இளமை பருவத்தில் ஏற்படக்கூடிய காதல் எனும் அன்புணர்வில் பணக்கார வீட்டு பையன் மூர்த்தி எனும் சுதாகரை காதலிக்க அதற்கு மூர்த்தியின் பெற்றோர் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்த இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய மூர்த்தி தனது காதலி சரோஜாவின் வீட்டினுள் அடைக்கலமாகி
தனது காதலியின் வீட்டை காப்பாற்ற இயலாதவராக குடும்பமே விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்ளும் வகையில் மனதை கலங்க வைக்கும் அடிப்படையில் கதை நிறைவுறும். மேற்கண்ட திரைப்படத்தில் அழகப்பனாக தோன்றி சரோஜாவை ஒரு தலையாக காதலிக்கும் பாக்கியராஜின் நடிப்பு மிகவும் பிரமாதமாக அமைந்திருக்கும். காளி எண்ணாவாக தோன்றிய கவுண்டமணி அவர்கள் சரோஜாவின் வீட்டின் எதிரே தையர் கடையை நடத்தி கொண்டு சுமதியை பார்க்கும் போதெல்லாம் சரோசா என அசடு வழிவதும் அதற்கு கவுண்டமணியை பார்த்து என்ன செயலர் என குழந்தை மாறாத கொஞ்சும் குரலில் சரோஜாவான பேபி சுமதி கேட்கும் காட்சிகளையும் வசன குரல்களையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா என்ன? வறுமை, காதல், நகைச்சுவை, சோகம் என அனைத்தையும் ஜனரஞ்சகமாக வெளிப்படுத்திய மேற்கண்ட திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பொன்னணியில் ஒலித்த காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே என்ற மனதை ஊடுருவிய எவர்கிரீன் பாடல் காலத்தால் அழியாத சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் என்பதை மறுக்க இயலாது. இதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக 2009 வெளியான பெருமாள் என்ற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் மேற்கண்ட பாடல் ரீமிக்ஸ் பாடலாக வெளியாகி இன்றைய தலைமுறையினரையும் கவர்ந்தது என்றால் அது மிக இல்லை. 1985 லக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ் ஏ சந்திரசேகர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்தில் ப்ரொஃபசர் விஜயாக தோன்றிய ரஜினிகாந்தின் பாச தங்கை சுமதியாக தோன்றியிருப்பார். ராபின்ஹுட் ஆக ப்ரொஃபசர் விஜய் எனும் ரஜினிகாந்த் தோன்றி எதிரிகளை பந்தாடி கொன்று குவிக்கும் கதையின் காரண பிரதான நாயகியாக சுமதி அவர்கள் நடித்திருப்பார். இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் எஸ்பிபியின் வசீகர பின்னணியில் ஒலித்த விண்மேகம் விண்ணில் நின்று என்ற சகோதர பாசத்தின் பாடலை இன்று கேட்டாலும் மனம் தாளாட்டும். இவ்வாறு எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக, நாயகியாக, தங்கையாக என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்த சுமதி அவர்கள் 1970 பலராஜு கதா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும், 1974 மண்ணின்னா மகளு என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும், 1970 கர் கர் ஹி ககானி என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பை நன்கு பெற்றவராவார். 1969 வெளியான நதி, 1977 வெளியான சங்கு புஷ்பம் உள்ளிட்ட 3 மலையாள மொழி திரைப்படங்களில் தோன்றியதற்காக, சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்காக 3 கேரள மாநில சிறப்பு விருதுகள், ஆந்திர மாநில நந்தி விருதுகள், ஃபில்ம்ஃபேர் விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்ற பெருமைக்கு உரியவர் சுமதி ஆவார். இது மட்டுமின்றி அக்கால முன்னணி நாயகியருக்கு பின்னணி குரல் தந்து சிறப்பித்தும் உள்ளார். 1991 வெளியான அம்மன் காட்டிய வழி என்ற திரைப்படம்தான் சுமதி அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. இப்பேர்பட்ட சிறப்புக்குரிய சுமதி அவர்கள் பொறியாளர் ஆனந்தராமன் என்பவரை மனம் புரிந்தார். இதன் பின்னர் 1992 பிறகு தங்களது திருமண வாழ்வை கனடாவில் ஆரம்பித்த மேற்கண்ட தம்பதிகளுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். பிள்ளைகள் இருவரும் படிப்பில் முன்னேறிய நிலையில் மகன் பொறியாளராக தற்போது பணிபுரிந்து வருகிறார். பெற்றோரின் சிறப்பு கடமைகளில் ஒன்றாக தங்களது மகளுக்கு திருமணத்தையும் இனிதே முடித்துவிட்டார் சுமதி அவர்கள். தற்போது பிசினஸ் மற்றும் பெரிய நிறுவனம் ஒன்றில் சூப்பர்வைசராக தனது வாழ்க்கை பயணத்தை மகளுடன் கழித்து வருகிறார் சுமதி அவர்கள். இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் கால் பதித்து தங்கை, கதாநாயகி என திரை உலகில் வளர்ந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவும் நினை வலைகளின் நாயகியாக நிலை பெற்று வாழ்ந்து வரும் பேபி சுமதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னும் பல சாதனைகள் படைத்து நீடித்த ஆரோக்கியம் மற்றும் மன மகிழ்வுடன் வளம் நிறைந்த நலமிகுந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற திரை உலக குழந்தை நட்சத்திரங்களான திரையுலக விருதுகளின் குழந்தை நட்சத்திரம், ஆன்மீக மற்றும் சமூக சேவகி மாஸ்டர் ஸ்ரீதரின் இல்லத்தரசியான பேபி இந்திரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், ராமு தெய்வ மகன்,
சபாஷ் தம்பி திரைப்பட குழந்தை நட்சத்திர நாயகரும் பிரபல இசைக்கலைஞருமான மாஸ்டர் ராமு எனும் ராஜ்குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மணிப்பயல், அகத்தியர், அனாதை ஆனந்தன் புகழ் நாயகரும் இளமையிலேயே மறைந்து போன கலை உலகின் சோக நாயகர் மாஸ்டர் ஷேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட குழந்தை நட்சத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை முழுமையாக தாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.